பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் அக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இருட்டுக்கு மனிதன் பயமில்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இருட்டுக்கு பயமில்லை. இருட்டுக்குள்ள என்ன இருக்கின்ற சந்தேகம்தான் பயத்தை கொணரும். பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயமில்லை. மேலேந்து கீழே பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பள்ளத்துக்கு ஒரு மனிதன் பயமில்லை. பள்ளத்தில் உளுந்துருவனோன்ற ஒரு சந்தேகம் தான் என்னத்தை கொணரும், பயத்தை கொணரும். சகோதரர்களே, கடலில் கால் கழுவுறதுக்கு யாருக்கும் பயம் இல்லை. அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிருமோன்ற சந்தேகம் இருக்கு இல்லையா, கடலில் கால் கழுவ பயத்தை கொணரும். அப்போ எங்கே சந்தேகம் இருக்குதோ அங்கே பயம் இருக்குது. எங்கே பயம் இருக்குதோ அதுக்குள்ள சந்தேகம்ன்றது ஒளிஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், கணவன் மனைவி கிடையில இந்த சந்தேகம்ன்ற நோய் இருக்கு இல்லையா, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. தெளிவாக விளங்கணும், நான் ஒரு ஆளை சந்தேகப்படுறது தான் நோயே தவிர, உணரால் என்னை சந்தேகப்படுறது நோயே இல்லை. அதுக்குள்ளே பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. என்னைய சந்தேகப்படுறதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய சிஸ்டத்தை தான் நான் இப்போ அவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பாருங்கள், நான் ஒரு ஆளோட ஃபோன் பேசிக்கொண்டு இருக்கிறேன், சிரித்து சிரித்து பேசுகிறேன், அழகாக பேசிக்கொண்டு இருக்கிறேன். எப்படி, ஹலோ சொல்லுங்கள், ஏனியா அல்லா அல்லா அப்படியா, ஓ வாரே நான் இன்ஷா டைம் நாளைக்கு வாரனே, ஓ அதுதானே உங்களே பார்க்காம எனக்கு ஈக்கேலா, இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை மனைவி என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்டா, இந்தா யாரோட பேசுகிறீங்க. கேட்ட கேள்வி என்ன, சந்தேகம். இந்த சந்தேகமாக கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும், சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணுறதா சந்தோஷத்துக்கு ஆன்சர் பண்ணுறதான்னு யோசிக்கணும். பாருங்கோ என்ன சந்தோஷம், நான் சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணால் எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனையும் ஒன்று வரும். அவளுக்குள்ளே அந்த சந்தேகத்தில் ஒளிஞ்சிக்கிற பயம், அந்த பயத்தில் தான் இருக்க சந்தோஷம். அந்த பயத்தை விளங்கி ஆன்சர் பண்ணணும். இப்போ என் மனைவி கேட்ட கேள்வி என்ன, யாரோட பேசுகிறீங்க நீங்கள், இது நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன், சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கோ என்ன, ஹலோ ஓ சொல்லுங்கள், யாரோட பேசினா உங்களுக்கு என்ன, ஆ போங்க பாட்டில் உங்களோட வெளியே பாருங்கள், நான் யாரோடையும் பேசுவேன், இதை நான் என்னத்துக்கு ஆன்சர் பண்ணேன், இவ கேட்ட சந்தேகத்துக்கு. சகோதரர்களே, இவ கேட்ட கேள்வியில் அந்த சந்தேகத்துக்குள்ளே ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கு. என்ன பயம், என் மாப்பிள்ளை யாரோட பேசுகிறாரோ, வேறு எந்தாவது ஒரு பெண்ணோட பேசுகிறாரோ, என்னை விட்டு போயிட்டுருவாரோ, என்னை கணவனை இழந்துருவனோ, நான் என்னை மாப்பிள்ளையோட சரியான இறக்கம், எனக்கு இவரை விட்டு கொடுக்கல, வேறு எவ்வளோடையும் பேசினான், விட்டு கொடுக்கலா, எனக்கு இதை ஏற்றுக்கொள்ளேலாம், எனக்கு என்ன மாப்பிள்ளை வேணும்ன்ற அன்பால் வந்த பயத்தில் தான் இவன் வந்து கேட்டா, யாரோட பேசுகிறீங்க. சகோதரரே, இப்போ இவட சந்தேகத்துக்கு நான் ஆன்சர் பண்ணாமல் இவட பயத்துக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும்னு பாருங்க. ஹலோ ஓ சொல்லுங்க, அல்ல அல்ல யார் பேசுகிறீங்க, யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க, இது நானா என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிக்கொண்டிருக்கிறேன், பேசுறா இந்தாங்க. இப்போ என் மனைவி எப்படி தெரியுமா அந்த ஃபோனை கையில் எடுப்பான், தாங்க ஹலோ யார், ஆ மாமி சோமாயிக்கிறீங்களா, என்ன கதை மாமி என்ன செய்கிறீங்க, ஓ நான் இவர்கிட்ட ஒரே கேட்குற உங்களுக்கு பேசுனான் இப்பயும் நான் கேட்டேன் மாமியோடா பேசுகிறேன், கொஞ்சம் தாங்களே நான் பேசுகிறதுக்குன்னு கேட்டேன், இவர் எந்த நாளும் பேச சொல்லிக்கிறேன் உங்களோட மாமி, பாருங்களேன் மாமி அதுத்தனே வாங்கலாம் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வரவும் இல்லை எனக்கு வர கிடைக்கவும் இல்லை, ஓ ஏன்னா எல்லாம் பேசி முடிஞ்சு என்ன தெரியுமா செய்வா, மாப்பிள்ளையோட கையில் எப்படி தெரியுமா ஃபோனை கொடுப்பா, சும்மா தானே கேட்டேன் ஏன் தூக்கி கையில் தந்தீங்க, டக்குன்னு கையில் கொடுப்பா. இப்போ கணவன் என்னத்துக்கு ஆன்சர் பண்ணார், சந்தேகத்துக்கு இல்லை, ஏண்ட மனைவி என்னமேல இரக்கம் கொண்டு பயப்படுறா, நான் வேறு யாரோடையாவது போயிட்டு வேணோண்டு, அந்த பயத்துக்கு தெளிவான ஆன்சரை கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு, அந்த சந்தேகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஏற்பட்டுச்சு. எங்கள் சந்தேகத்தில் யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும், எந்த காரணத்துக்கொண்டும் கணவன் மனைவியோ மனைவி கணவனோ கேட்கக்கூடாத ஒரு கேள்வித்தான், என்ன சந்தேகப்படுறீங்களா, ஆ நீங்கள் இன்னொரு மாதிரியாக கேட்குறீங்க, சந்தேகப்படுறீங்களா, என்னைய சந்தேகப்படுறீங்களா, கேட்கக்கூடாத கேள்வி இது, நஞ்சு திருமண வாழ்க்கையில் நஞ்சான கேள்வி தான். என்ன யாராவது நிச்சயமாக சந்தேகத்தில் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கும் நீங்கள் என்னைய சந்தேகப்படுறீங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்ட கேள்விக்கு அழகாக பதிலை கொடுத்துருங்கோ, நிதானமாக பதிலை கொடுத்துருங்கோ, எந்த பதட்டமும் இல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுத்துருங்கோ, இல்லற வாழ்க்கையில் சரியான ஒரு அன்பு உறவு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும். உதாரணமாக பாருங்கள், வீட்டில் ஃபோன் ரிங் ஆகுது,
ரிங் ரிங். ரிங்காவி ரிங்காய் கட்டாது, உமா வந்து பார்த்தா என்னடா இது ரிங்காகி ரிங்காகி கட்டாது, மரவு ரிங்காகிச்சு கட்டாகிச்சு. மகளை பார்த்தா இப்படி பார்த்து கேட்டா, யார் கால் பண்ணி கட் பண்ணுறேன்டி. இது என்ன கேள்வி? மகள்கிட்ட மேலே சந்தேக கேள்வி. மகள் என்ன செய்வா? என்னத்தை என்கிட்ட கேட்குறீங்க? சும்மா ரிங்காவை கட்ட வர்றதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கன்னா, என்னத்தை செஞ்சு என்னத்துக்கு எடுத்தாலுமே என்னைய சந்தேகப்படுறான்னு இது அப்படியே அழ ஆரம்பிக்கும். மகள் விளங்கோணும், இந்த உமா கேட்ட கேள்வி சந்தேகத்துக்குள்ள ஒரு பயம் உண்டிருக்கு. என்ன பயம்? ஏண்ட மகள் தவறு வீட்டுவாளோ, ஏண்ட மகளை யாராவது குழப்புறாங்களோ, ஏண்ட புள்ள நல்ல புள்ள தங்கமான புள்ள வேற எவனாவது ட்ரை பண்ணி இந்த புள்ளைய வலித்தவர வைக்க பார்க்குறானோ, ஏன்ன புள்ளைய நான் விட்டு கொடுக்கலா, எந்த காரணத்து கொண்டும் யாரும் இந்த புள்ளைய மோசமாக்க இடம் கொடுக்கலான்ட்டு புள்ளையோட மேலே இருக்கிற ஒரு பயத்தால், அன்பு குணந்த அந்த பயத்தால் தான் என்ன கேட்குறா, யார் இது ரிங்காகி கட்டாகிறேன்ட்டு. இந்த பொம்பளை புள்ள உம்மோட சந்தேகத்துக்கு ஆன்சர் பண்ணாமல் அந்த பயத்துக்கு, அந்த பயத்துக்குள்ளே இருக்க ஒரு அன்பு சந்தோஷம் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னா, உம்மா நான் உங்களோட புள்ளம்மா, நீங்கள் என்னம்மா அப்படி கேட்டீங்க, ரெண்டு நாளை இப்படி ரிங்காகி ரிங்காகி கட்டாதுமா, எட்டுங்கம்மா யாருன்னு பார்ப்போம். இந்த அம்மா சொல்லும், ஓ புள்ள ரெண்டு மூணு நாள் இப்படி தான் நடக்குது, வா பாப்புன்னு பார்த்தா உம்மாக்கும் மகளுக்கும் இடையில் என்ன ஒரு அன்பு வருது. எங்கே சந்தேகம் இருக்கோ, வியாபாரத்திலே ஆக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எந்த கட்டத்திலையும் யாரும் உங்களிடம் சந்தேகமாக கேள்வி கேட்டால் அதில் ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு, அதில் ஒரு பயம் இருக்கு. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், பல வருஷமாக திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் இதே மாதிரி கட்டில் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் படுத்த படுக்கையாகிக்கிறாங்க. ஒரு சின்ன காரணம் என்ன, ரெண்டு பேரும் சொல்லிக்கொள்கிறாங்க, கணவன் என்ன மேலே சந்தேகம், மனைவி என்ன மேலே சந்தேகம். இவங்க ரெண்டு பேரும் வருஷ கணக்கில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஒரு கணவனுக்கு மனைவி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடைச்சி, ஒரு மனைவிக்கு கணவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சொந்தமாக கிடைச்சி, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அனுபவிக்க இல்லாட்டி ரெண்டு பேரும் நஷ்டவாளி. சகோதரர்களே, சகோதரிகளே, யார் உங்கள்ட்ட இனிமேல் சந்தேகமாக கேட்குற கேள்விக்கும் சந்தோஷமாக அந்த பயத்துக்கு ஆன்சர் பண்ணுங்கள், சந்தேகம் ஒரு சந்தோஷமாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.